நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் தஞ்சாவூரில் முழுசாக கால் நீட்டி படுக்கக்கூட வசதி இல்லாத சிறிய குடிசை வீட்டில் முடங்கியபடி வாழ்க்கையினை ஓட்டி வந்த முதியவர் ஒருவருக்கு அரசு சார்பில் சிறிய வீடு ஒன்றை கட்டி கொடுக்கவும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவும் ஏற்பாடு செய்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அவரின் இந்த செயலை எண்ணி மனம் நெகிழ்ந்த அந்த பகுதியினர் மனதார பாராட்டி வருகின்றனர் இவருக்கு வயது எண்பது இவர் தஞ்சாவூர் கீழவாசல் அருகே உள்ள குயவர் தெருவில் வசிப்பவர் இவருடைய பெயர் தங்கராசு எண்பது வயதை கடந்தும் அசராதவர் மண்பானை மற்றும் அடுப்பு செய்யும் தொழில் செய்து வருகின்றார் இவருடைய மனைவி கமலம் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவர்களுக்கு பிறந்த ஒரே மகனும் சிறு வயதிலேயே இறந்துவிட்டார் இந்த நிலையில் தங்கராசு மட்டும் அந்த பகுதியில் பள்ளிவாசல் ஒன்றுக்கு சொந்தமான இடத்தில் நான்கு அடி உயரமும் அடி நீளத்தில் கூரையிலான குடிசை வீடு ஒன்றை அமைத்து இரண்டு வருடங்களுக்கு மேலாக தனியாக வசித்து வருகிறார் இதன் நுழைவாயில் இரண்டரை அடி உயரம் மட்டுமே இருப்பதால் தங்கராசு தவிழ்ந்தபடியே உள்ளே சென்று வெளியே வரும் நிலை சொல்லப்போனால் முழுசாக கால் நீட்டி படுக்க முடியாத அளவில் உள்ள அந்த குடிசையில் அவருடைய வாழ்க்கை முடங்கி கிடக்கின்றது குடிசைக்குள் இருக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் இதுதான் அவருடைய பெரும் சொத்து வீடு என சொல்ல முடியாத குடிசை மண்பாண்ட தொழிலில் போதுமான வருமானமும் இல்லை இதனால் ஒழுகும் நிலையில் இருந்த அந்த வீட்டின் மேற்கூரையினை புதிய கீற்றினால் சீரமைப்பதற்கு கூட வழியில்லாமல் தவித்துள்ளார் இதையடுத்து சாலையில் கிடந்த வேஸ்ட் பிஸ்க் ஃப்ளக்ஸை எடுத்து வந்து அதனை கொண்டே மேற்கூரை அமைத்துள்ளார் அதாவது பேனரை இத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் யார்கிட்டையும் கை நீட்டி ஒத்த பைசா கூட வாங்கக்கூடாது சாப்பாடு போடுங்கன்னு யாரிடமும் கேட்கக்கூடாது என்ற வைராக்கியம் மனம் முழுக்க இருந்ததால் தள்ளாத வயலும் வயதிலும் உழைத்தே வாழ்கின்றார் மண்பானை மற்றும் அடுப்பு செய்து அதில் வரும் சொற்ப வருமானத்திலேயே முதியவரின் குடிசை வீட்டின் அடுப்பு எரிகின்றது நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த அந்த முதியவர் மீது கலெக்டரின் பார்வை பட அவரின் இறுதி காலம் எந்த சிரமமும் இல்லாமல் நகர்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது ஒரே நாளில் முதியவர் உதவித்தொகை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சிறிய அளவில் வீடு அமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை கலெக்டர் கோவிந்தர் ராவ் செய்துள்ளார் இதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன கலெக்டரின் மனித நேயமிக்க இந்த செயலை தங்கராசு கொண்டாடுகிறாரோ இல்லையோ அந்த பகுதியினர் முகம் மலர பேசி பாராட்டி வருகின்றனர் இது குறித்த பகுதியினரிடம் கேட்டபோது கலெக்டர் கோவிந்தர் ராவ் சார் வயது முதிர்ந்த வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எங்க ஏரியாவுக்கு வந்தார் அப்போது அந்த பகுதியில் இருந்த முதியவர்களின் வீடுகளுக்கே சென்று நீங்க வாக்கு சாவடிக்கு வராமலேயே தபால் முறையில் ஓட்டு போடலாம் என எடுத்து கூறினார் அப்போது தங்கராசுவின் வீட்டை அதிகாரிகள் காண்பிக்க அதிர்ந்த கலெக்டர் என்ன இது வீட்டுக்குள்ள ஆள் இருக்காரா என கேட்டு மனம் வெதும்பினார் அப்போது முட்டி போட்டு தவழ்ந்தபடி தங்கராசு வெளியே வர பதறிய கலெக்டரின் கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்த்தது என்னையா இங்கே தான் இருக்கீங்களா என கேட்க ஆமாங்கையா என்றார் தங்கராசு எப்படி இந்த சின்ன வீட்டுக்குள்ளே உங்களால் இருக்க முடியுது முழுசாக நீட்டி கூட படுக்க முடியாதே என கேட்க தனக்கான இயலாமையையும் தனக்கென யாரும் இல்லை என்பதையும் நான் தழு தழுக்க கூறினார் முதியவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ரேஷன் கார்டு இருக்கு அதில் இலவச அரிசி கிடைக்குது நான் அடுப்பு மண்பானை தண்ணி தொட்டி செஞ்சு விற்கிறேன் இதில் அப்பப்போ கொஞ்சம் காசு கிடைக்கும் அதை மற்ற செலவுக்கு வச்சுக்கிட்டு ரேஷன் அரிசியை பொங்கி சாப்பிட்றேன் என சொல்ல அத்தனையும் பொறுமையாக கேட்டார் கலெக்டர் பின்னர் உடனடியாக தன்னுடன் ஆய்விற்கு வந்த மற்ற அதிகாரிகளை அழைத்து உடனே இவருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க அதோட இங்கே போகிற கொஞ்ச காலத்தில் அந்த பெரியவர் சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழணும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல சின்ன அளவு வீடு கட்டவும் ஏற்பாடு செஞ்சுருங்க என உத்தரவிட்டு அந்த பணிகள் தற்போது வேகம் எடுத்துள்ளன இதனை கலெக்டர் கோவிந்தர் ராவ் தங்கராசிவிடம் சொல்ல இந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பல ராத்திரிகள் நினச்சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரே நாளில் என் கனவிற்கான கதவை திறந்துட்டாங்கய்யா அந்த வீட்டுக்குள்ளே நான் நிமிர்ந்து போகிற மாதிரி மட்டும் கட்டி கொடுங்கயா என கேட்டார் சட்டன கலெக்டர் பெரியவரின் கைகளை பற்றிக்கொண்டார் அத்துடன் கலெக்டர் உடனடியாக இதற்கான ஏற்பாட்டினை செய்வார் என நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அவர் பட்ட கஷ்டத்தை நாங்கள் நேரில் பார்த்து அப்பப்போ சின்ன உதவி செய்வோம் ஆனால் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதால் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார் அப்போது அவரோட கஷ்டம் நிரந்தரமாக தீரப்போகுதுன்னு நினச்சிக்கூட எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை ரொம்ப நன்றிங்க சார் என கலெக்டர்கிட்ட எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் நான் என்னோடய கடமையை தான் செஞ்சிருக்கேன் என கூறிவிட்டு அவர் சென்றதாக தெரிவித்தனர் தங்கராசிவிடம் கேட்டபோது ஓட்டு போடுறதை பற்றி சொல்கிறதுக்காக என்னோடய வீட்டுக்கு வந்த கலெக்டர் ஐயா என்னோடய நிலையை பார்த்துட்டு கண் கலங்கி போயிட்டார் உடனே முதியோர் பணம் கிடைக்க ஏற்பாடு செஞ்சார் சின்ன வீடு ஒன்று கட்டி தரவும் சொன்னார் அது என் உடம்புல எந்த நோவும் இல்லை மருந்து மாத்திரன்னு எதுவும் சாப்பிட்றது கிடையாது யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை வேலை செஞ்சு அதில் வர்ற காசில் தான் என் வண்டி ஓடுது முன்ன மாதிரி பானை செய்ய முடியலை வியாபாரமும் சரியில்லை நீ என்னடா செய்ய போகிறோம்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளில் என்னோடய உலகத்தில் கலெக்டரை மாற்றிட்டார் உடம்புல உசுறு இருக்கிறவரை அவரை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் கொஞ்ச நாளாக என் ரெண்டு கண்ணும் மங்கி போய் எதையும் தெளிவாக கூட பார்க்க முடியல ஒத்தாசைக்கும் யாரும் இல்லைங்கிறதால ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாக இருக்குது என்னோடய ரெண்டு கண்ணையும் சரி செஞ்சிட்டா இருக்கிற கொஞ்ச காலத்தை நிம்மதியாக போடுவேன் என்று வெள்ளந்தையாக பேசினார் தங்கராசு கண்டிப்பாக கலெக்டரையும் பாராட்டணும் இவரோட நிலைமையுன்னு நினச்சி நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போது கலெக்டர் செஞ்ச காரியத்தால் உ மிக மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குது கண்டிப்பாக நம்ம கலெக்டரை பாராட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்